ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ராஜ் வந்து கதிர் தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னவொடனே வந்து கோமதி அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. பாரடி பிடிக்காமல் கட்டி வச்சுட்டோம், பிடிக்காமல் கட்டி வச்சுட்டோம், எப்படிலாம் போலம்னா பாரு என் பையனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும் கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயில் வந்து வெளில வராங்க. மீனா வந்து இதை கவனிச்சிடுறாங்க. கோமதி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. என்ன மூணு பேர் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, என்னை பார்த்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் அத்தையை இடித்தேன், அப்புறம் கேட்டால் நான் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து மயில கலாய்க்கிறாங்க. எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. நான் மாமாவுக்கும் வீட்டுக்காருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னடி ஒரு நாள் பண்ணேன்னு பார்த்தா டெய்லி இதே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் நல்ல விஷயம் தானே அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்கவும் எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இவங்களை கண்டுக்காமல் சாப்பாடு எடுத்துகிட்டு விரும்புனு போயிடுறாங்க. யாரடி இவை இவளை நிறுத்தக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி புலம்புறாங்க. நீங்கள் தான் அதை நிறுத்தணும், உங்கள் கித்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. வழியில் வந்து செந்தில் மீனாவை பார்க்குறாரு. உன் ஆஃபீஸ் வழியாக தான் நான் போகிறேன், வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா காலில் அப்படி பேசினதுக்கு சாரிடி அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடுங்க, நானும் அவர் அப்படி பேசுகிறேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அடுத்ததாக வீட்டில் வந்து ராஜியும் அரசியும் வந்து படிச்சுட்ருக்காங்க. கோமதி அம்மா வந்து அவங்களுக்கு டீ போட்டுட்டு வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் படிச்சுட்டேன், நான் வெளில கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிர் வந்துடுறாரு. ஏ கோலம் போட போலியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை காட்டணுங்கிறதுக்காக கதிர் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஏன் அதுக்குள்ளே வேலைக்கு கிளம்பிட்டே கொண்டா ரெஸ்ட் எடுத்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மண்ணு வெட்டிட்டா வரேன், காலேஜில் படிச்சுட்டு தானே வரேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டீ போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர். அப்புறம் யாராவது பேசினா மூஞ்ச பார்த்து பேச அப்படின்னு சொல்லவும் சரிங்க மேடம் எனக்கு டீ வேணாம் மேடம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ட்ரெஸ்ஸை அவர் கண்டுக்கல. அடுத்து வெளில வந்தவுடனே அவங்க கிளம்புறதை பார்த்துட்டு கோமதி இருந்துட்டேன்டா, ஒருத்தி புது ட்ரெஸ் போட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிறாளே, என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா, நல்லாயிருக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் தான் வந்து கதிர் வந்து ராஜியை பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அரசு இருந்துட்டு என்ன மொட்டையாக சொல்கிற, ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கா அன்றைக்கி நல்லாயிருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவங்க அன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் வாய் ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அரசியை திட்டுட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததாக கோமதியும் ராஜியும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ராஜோட அப்பா வந்திருக்காரு. இருந்துட்டு பாருங்கள் உங்கள் பொண்ணு வந்திருக்கா, என்னம்மா அதுக்கு முன்னாடி அப்பா கூட அடிக்கடி வருவே இப்போ வரதில்லை, வந்து அப்பா கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ராஜோட அப்பா கோபமாக பார்க்குறாரு. இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா, பை பை.